வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரெகுலர் சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம், சில்க் சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம் எப்பவும் போல். இந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் போட்டிருக்கேன். இது ஒன்றும் தெரியணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. ட்ரையாங்கிள் மாதிரி அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நெக்கு, நாமம் நெக்குன்னு சொல்லுவாங்க, அது வச்சுட்டு அதோட த்ரீ கார்னர்ஸில் த்ரீ பெட்டல்ஸ் வச்ச ஃப்ளவரும், மேலே பார்த்திங்கன்னா நெக்லைன் கிட்ட ரெண்டே ரெண்டு ட்ரையாங்கிள் தனியாகவும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம நெக்லைனில் கம் போட்டுக்கிறோம். ஸோ எப்பவும் போல் அதில் ஒரு பால் செயின் ஒட்டிக்கலாம். இதில் நான் ரொம்ப கிளிட்டரியாக கொடுக்கல, ஸ்டோன் செயின் அதெல்லாம், ஒன்லி பால் செயின் மட்டும் ஒட்டுறோம், அவ்வளோதான். ஈஸியான வேலை. இது வந்து கிளாஸ் டிப்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான், அதே பேட்டர்னில் தான் பண்ண போகிறோம். ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு மாதிரி, அண்ட் யூஸ் பண்ணுற மெத்தடும் வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஒன்று ஒரு டியூப், ஒரு பீட், ஒரு டியூப், ஒரு பீட், அந்த மாதிரி த்ரீ டியூப்ஸும் த்ரீ பீட்ஸும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கோத்துருக்கேன். கோல்டன் த்ரெட் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் டியூப் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அது வந்து இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் நாம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பெட்டல்ஸ்க்கு தேவையான நம்பர்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 15 பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பர். இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் த்ரீ சைட்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள், த்ரீ ட்ரையாங்கிள் மாதிரி. அந்த இடத்துல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே டியூபையும் பீடையும் இதோட தச்சு விட்டுடலாம். பட் அதை விட கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வரணும்னா இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரையாங்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் அதில் வந்து கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ டபுள் டியூரபிலிட்டி கொடுக்குறோம் நாம. அதுக்கப்புறமா நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் த்ரெட் வச்சு எதர் பீடும் தச்சுக்கலாம், இல்லை டியூப் உள்ளவும் நீடில் விட்டு ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணலாம். பட் ஸ்டிச்சும் பண்ணுறோம், ஸ்டிக்கும் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸ்க்கும் பண்ணிடலாம். த்ரீ கார்னர்ஸில் த்ரீ பெட்டல்ஸ் வச்ச ஃப்ளவரும், மற்ற ரெண்டு சைட் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த டியூப்குள்ளே இருக்க ஸ்பேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்க்குள்ளே கம் நிறைய அப்ளை பண்ணினா கொஞ்சம் எக்ஸஸ் க்ளூ போட்டுக்கலாம். இது வந்து மைக்ரோ பீட்ஸ், நான் க்ரீன் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி கலர் காம்பினேஷன் பொறுத்து இந்த பீட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். 10 கிராம்ஸ் இல்லை 20 கிராம்ஸ் வாங்குங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து இந்த கம் மேலே அப்படியே நம்ம கொட்டி விட்டுடலாம். கொட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் அது. அதுக்கப்புறமா கிளாத்தை நம்ம அப்படி இன்வெர்ட் பண்ணி தட்டி விட்டோம்னா ஒட்டாமல் இருக்க பீட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த மைக்ரோ பீட்ஸ் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, இது நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஃப்ரெஞ்சு நாட்டில் சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் த்ரெட்டை நீடில் வச்சு. அதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். சாரீ பீஸ் கட் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் சாரீ பீஸ் கட் பண்ணி ஓரோ ஃபியூஸ் பண்ணி ஒட்டியும் பண்ணிடலாம். பட் இந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக ஆரி ஒர்க் போட்ட மாதிரி சில்க் சாரீஸ்க்கான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது. அண்ட் எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன். இப்போ இந்த ஃப்ளவர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நான் கொடுக்குறேன். அதில் பால் செயின் ஒட்டிட்டு இந்த மாதிரி கட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்குது எங்கிட்ட. அந்த கட்டிங் திலகம் மாதிரி வராமல் லீஃப் மாதிரி வருது. இது கட்டிங் குந்தன் பீட் ஆக்சுவலி, அதை வந்து ஒட்டிடுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இன்வால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பேட்டர்னாலும் இங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக பீட்ஸ் க்ரௌடடாக தைக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வேறு கலரில் யூஸ் பண்ணி போடலாம். இதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நான் எனக்கு சிம்பிளாக இது வந்து நான் டெய்லி வேர் சாரிக்காக தான் பண்ணுறேன், அதனால சிம்பிளாக போதும்னு பண்ணியிருக்கேன். இதில் கூட என்னென்னலாம் அடிஷன்ஸ் போடுறீங்களோ அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி. இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வீடியோ. ஒரு நியூ பேட்டர்ன் இது. இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சைஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன வேலை பண்ணலாம். பால் செயின் பக்கத்தில் கம் போட்டு இந்த க்ரீன் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து க்ரீன் ரோப் வச்சுருக்கேன். அந்த ரோப் வந்து ஒட்டி விட்டுடுறோம் கம் போட்டு, அவ்வளோதான். ஸோ எந்த கலர் சாரியோ அந்த கலரில் ரோப் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். கூட வேணும்னா இன்னொரு பார்டரை பால் செயினும் ஆட் பண்ணலாம், பட் நான் போடல, இதுவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டு பெரிய ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஃப்ளவர் நம்ம பண்ணுறோம்.
இல்லை இந்த ட்ரையாங்கிள்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபிகரிங் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கிளிட்டரியாகவும் ஆகுது, அழகாகவும் இருக்குது, ஸ்பேஸும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிடலாம். ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் நல்லா ட்ரை ஆகட்டும். இது மைக்ரோபீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வாஷ் பண்ணும்போது சோக் பண்ண வேண்டாம், அண்ட் மெஷினில் போட வேணாம், ஹேண்ட் வாஷ் ஷாம்பு வச்சு பண்ணுங்கள் போதும். இது ஃபினிஷ்டு லுக், எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மைக்ரோபீட்ஸ் வரெல்லாம் வராது, வாஷ் பண்ணும்போது பயப்பட வேண்டாம். நிறைய பேர் கேட்டிங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, நான் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் ஆல்டர்னேட் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ப்ளவுஸ் டிசைன்ஸை என்னோடய நம்பருக்கு அனுப்புங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.